நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. சுக்லபக்ஷம், நாலாவது உயர்ந்ததான உத்தராயணம், அஞ்சாவது சம்பத்சரம், ஆறாவது வாயுலோகம், ஏழாவது ஆதித்யலோகம், எட்டு சந்திரலோகம், ஒன்பது மின்னல் லோகம், பத்து வருணலோகம், பதினொன்னு இந்திரலோகம், பன்னெண்டு பிரம்மாவுனுடைய சத்தியலோகம். இந்த பன்னெண்டு லோகங்களை தாண்டி சத்தியலோகம் தாண்டினப்பறம்தான் மூல பிரகிருதி சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ்னு ஆழ்வார் பாடினார். போயிட்டே இருக்கும் இது எல்லாத்துக்கும் எப்படி சொன்ன கண்ணு தெரியும்? நீ சொன்னதெல்லாம் விளக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாளா, கூட யாரான்னு வருவாளா, எங்களுக்கு எங்கேயுமே தனியா போய் பழக்கம் இல்லை. அப்ப நம்ம ஆறான அண்ட வீடு அசல் வீடு உறவுக்காரெல்லாம் கூப்பிட்டா வருவாளன்னா அப்ப மட்டும் வரமாட்டா, மத்த எல்லாத்துக்கும் எல்லாரும் வருவாளும் இல்லையோ. நீங்க அப்ப மட்டும் நான் அர்ச்சிராஜியில போலான் இருக்கேன், கொஞ்சம் நம்ம வீட்டுல இருந்து எத்தனை பேர் வரீள்னு கேட்பாருங்க. அப்ப தெரியும் இவர் தான் போறாருன்னா நம்மளே எழுத்துன்னு போயிட்டு வர போல் இருக்கேப்போ, சுவாமி சுவாமி நீரே போய்டுவோம் அப்படின்னு உடனே அனுப்புறாளோ இல்லையோ, செய்ய மாட்டா. யாருக்கு அர்ச்சிராதி மார்க்கம் வைகுந்தத்தின் பெருமை தெரிகிறதோ இதோ வருகிறேன்னு கூட கைகோத்து கொண்டு வருவான். என் புறப்படுற ஜீவனே கீழே இருக்கிற சரீரத்தை திரும்பி பார்க்க மாட்டாராம். நோபஜனம் ஸ்மரணிதம் சரீரம்னு சாஸ்திரம் சொல்றது, பக்கத்துல உட்காண்டு அழுதுன்னு இருக்கிறவாளையும் பார்க்க மாட்டாராம். இத்தனை வருஷமா இந்த சரீரத்துல இருந்திருக்காரே நன்றின்னு சொல்லிட்டு போக மாட்டாராம். யாரையானு திரும்பி பார்த்தா கூப்பிட்டுட்டாள்னா, இத்தனை ஜென்மமா பட்டப்பாடு போறாத, இப்போ நல்ல வேலை பெருமாள் கொடுத்திருக்காருங்கிறதுக்காக அவர் புறப்படுறார். அச்சிராதி மார்க்கத்துல பிரயாணம் பண்ணணும்னால் நம்மளுடைய 101வது நாடியை பற்றியாக வேண்டும். சதஞ்ச ஏகா நாட்யா ஹிருதயஸ்ய, இந்த ஹிருதயத்திலேயே 101 நாடிகள் மேல் நோக்கி போகும். ஒன்னொன்னு சின்ன நரம்பாட்டம், மயிர்கால் நரம்பாட்டம் மெலிசு, அதுல சுஷும்னா நாடி 101வது நாடி. அந்த நாடி விசேஷத்தை பற்றினாத்தான் ஆத்மா அச்சிராதியில கால் வைக்க முடியும். நம்ம இப்போ பெரிய பாதையெல்லாம் போட்டவரும் அது இங்கேருந்து போயிட்டே இருக்கு 500 மைல் போறதுன்னு வா, ஆனா அங்க போய் சேரணும்னா சரியா அதற்குரிய பாதையை பிடிச்சாதான் அங்க போய் சேர முடியும். ஒரு இடத்துல விட்டுட்டு 100 பாதையில ஏறணும்னா அப்புறம் 10 மைல் சுத்த வேண்டிதான், போயிட்டே இருக்க விட்டுறாள் இல்லையோ. அத போல சுஷும்னா நாடியில காலை வச்சாத்தான் ஆத்மா அதுல பிரயாணம் பண்ணாதான் அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் சேரும். அது 101வது நாடி. அதுல அதை பற்றி பிரம்மரந்திரத்துல பேதிக்கிறார். இந்த இடத்துல ஒரு சிறு துவாரம், அந்த துவாரத்தை பிளந்து கொண்டுதான் ஆத்மா வெளியில வருகிறார். இது நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே திரும்ப வராதவனை பத்தி. யார் ஒருத்தன் மோட்சத்துக்கு போறானோ அவனை பத்தி இத்தனை அழிமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அது எதுவுமே இப்ப திரும்பி வருவனுக்கு இல்லை, இப்ப சொல்றதெல்லாம் வராதவனை பற்றி. அப்ப பிரம்மரந்திரத்தை பேதித்து அர்ச்சிராதி மார்க்கத்திலே புறப்படுறார். அப்ப அவருக்குன்னு ஒரு சரீரம் கிடைக்கும், பெரிய சரீரம் கீழ் விழுந்துருச்சு, அது இங்கே அலம்பிடுவா, அதுக்கு ஸ்ரீசூர்ணம் பரிபாலனா அது இது மேற்கொண்டு என்னென்ன சம்ஸ்காரமோ ஒரு 13 நாள் இங்கே பண்ணிடுறாள்னு வச்சுங்க. உடனே இந்த சுவாமி கேட்டார், அவன் கொஞ்சம் இருவம், அவர் போனவர் முதல்ல எங்க போனாருன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் ஆரம்பிப்போம். நீ ஏதோ அவசர அவசரமா அடுத்த நாள் இல்லாம் கொஞ்சம் இருங்கோ, அவர் எங்க போறார், பிரயாணப்படுறார், எத்தனை நாள் நாளா நிமிஷம் பொழுது, இவ்வளவு பெரிய அச்சிராரி மார்க்கத்துல அவர் எத்தனை நாளை போறாருனால் அது கண்ணிமைக்கிற நேரமா இருக்கலாம், நொடிக்கிற நேரமா இருக்கலாம், அவ்வளவு சீக்கிரம் போவார். ஆறான அழைச்சின் போவாளோனா ஆதிவாகிகர்கள்னு ஒரு பெரிய கோட்டி வச்சிருக்கார் பெருமாள். ஆதிவாகிகால்னா அதி தாண்டி, வாகிகர்கள் அழைத்துன்னு போறவா, இந்த சம்சார மண்டலத்தை ஒரே அடியா தாண்டி கூட்டின்னு பட போறாள் இல்லையோ, அதனால அவளுக்கு ஆதிவாகிகர்கள்னு பேர். இந்த மேல் லோகத்திலே 9வது லோகம் மின்னல் லோகம்னு பார்த்தோம் இல்லையோ, அந்த லோகத்துல வித்யுத்னு இருக்கிறவர் அமானவன்கிற பேரோட கூட வருவார். அவர் பாக்கி இருக்கிற 3 லோகத்தை தாண்டி கொண்டு போய் விரஜா நதியில விட்டுடுவார். அது வரைக்கும் ஒளிபடைத்த அழகான சின்ன சரீரம், சூக்ம சரீரத்தை பகவான் கொடுத்து அந்த சரீரத்தோட தான் மேல பிரயாணப்படுவோம். போகும்போது வழியில இருக்கிற லோகத்துல இருக்கிறவாள்லாம் நமக்கு பூர்ண கும்பம் கொடுத்து மரியாதை செலுத்தி ஆனந்தமா கையெடுப்பாளாம். அதை பத்தி நம்மாழ்வார் 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கட ரதசரை கையெடுத்தாடின ஏழு பொழிலும் வளவேந்திய என் அப்பன் வாழ்வுகள் நாரணன் தவறை கண்டு வந்தேன்னு 10:9 திருவாய்மொழி, திருவாய்மொழியில் 10:9 திருவாய்மொழி. சூழ்விஷம் பணிமிகள் தூரியம் முழக்கின, இங்கிருந்து ஒரு ஜீவாத்மா பரமோசத்துக்கு புறப்படுறான் பாருங்க, கீழே இருக்கிறவாளுக்கெல்லாம் அவ்வளவு திருப்தியா, அந்த ஜீவன் என்ன பாக்கியம் பண்ணவர், ஆருக்கும் கிடைக்காத மோட்சம் கிடைச்சிருக்கேன்னு
கடல் கடல்லாம் அப்படி கையெடுத்து அலைய அப்படி ஆடித்தான். கடல் அலை எறியறது, ஒருத்தர் புறப்பட்டு போறாருன்னா அவர் கையை சச்சு விட கொடுப்போம் பாருங்க. அத போல சூழ் வீசும் மணிமுகில் தூரியம் முழக்கின, மேகங்கள் குடுகுடுன்னு சத்தம் போட்டது வாத்தியம் வாசிக்கிறாப்புல இருந்துதான். ஆழ்கடல் அலை திரை கையெடுத்தாடின, ஏழு கொழிலும் வளமேந்தி என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு வந்தே என்னை இவர்கள்லாம் சத்காரம் பண்ணி அனுப்பிச்சு விடுறா. எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர். நாம போகிற வழியிலே அந்தந்த லோகத்தில் இருக்கிறவா வெளியில வழியில வந்து கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர். மதுவிரி துழாய் முடி மாதவன் தமர்க்கே ஒரு ஒரு லோகத்துக்காரா பூர்ண கும்பம் கொடுத்து பேர்பட்ட பாக்கியம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஒரு நிமிஷம் உள்ள வந்து பொன்னடி சாத்திட்டு போக முடியுமா? ரெண்டு நிமிஷம் நம்ம இல்லத்துக்கு வந்துட்டு போவீரா? அடியோங்களிடா அடியோங்கள் அடிக்குடில் வீடுக துய்ந்தது கான், இன்னிலிருந்தே நம்ம அடிக்குடியிலெல்லாம் வீடு பெறும், உள்ளவாரும் உள்ளவாரும்னு கூப்பிடுறா. இவர் மேல மேல எல்லா மரியாதைகளையும் ஏத்துன்னு போறார். மாதவன் தமர் யமர் யமதிடம் புகுதென்னு, அவரவர்கள் மாதவன் தமரென்னு வாசலில் வானவர் போதுமின் யமதிடம் புகுதுனா வெண்ணவு. கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடன்கள், வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே. அவரவர்கள் கிண்ணரர்கள் கருடர்கள் எல்லாரும் கீதம் பாடி மெதுவா இவர் விரஜாநதி கரைக்கு போயிட்டார். இத்தனை இடத்தையும் தாண்டி அமானவன் தொட்டு விரஜாநதி கரைக்கு வந்தார். அந்த நதியில குளிக்கணும், நீராடறச்சே அப்ப நமக்கு நிறைய மாறுதல்கள்லாம் நிகழும். அதோட இத்தனை நாடி வந்த சூக்ம சரீரமும் போயிடும். சூக்ம சரீரத்தை கழிச்சுட்டு ஸ்வரூப ஆவிர் பாவம், இத்தனை நாளும் பாபங்கள் கர்மங்கள் எல்லாம் மூடிட்டு இருந்து தொல்லியும் அது அத்தனையும் கழண்டு போடும். நம்ம ஸ்வரூபத்தோட இயற்கையான நிலையில ஆவிர் பவிப்போம். பகவானோட ஆனந்தத்துல சாமியாபத்தி கிடைச்சிடும். 500 அப்சர ஸ்திரீகள் வந்து உடனே நமக்கு பிரம்மாலங்காரேன அலங்குருவந்தி, நம்ம அத்தனை பேருக்கும் பிரம்மாலங்காரத்தால் அலங்காரம் பண்ணுவார்கள். அப்புறம் எதிர்த்து எல்லாரும் வந்து குடியடியார் இவர் கோவிந்தன் தமக்கென்னு, இவர்கள்லாம் கோவிந்தனுடைய அடியார்களாச்சே என்று அங்க இருக்கிற நித்த சூரிகள்லாம் வந்து சத்காரம் பண்ணி கூண்டு போவார்கள். முடியுடை வானவர் முறமுறை எதிர்கொள்ள நித்த சூரிகள் முக்தாத்மாக்கள் ஆதிசேஷன் கருடன் விஷக்சேனர் வெள்ள எப்பவுமே வைகுந்தத்தில் இருக்காளே, சண்டன் பிரச்சண்டன் ஜெயன் விஜயன் குமுதன் குமுதாட்சன் என்று அங்க இருக்கிற நித்த சூரிகள்லாம் முன்னால் வந்து நமக்கு பூர்ண கும்பம் கொடுத்து வாரும் வாரும் நீங்க ஒத்தொத்தர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனோம். வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தம் புகுதல், நாம அந்த வைகுந்தத்துக்குள்ள போகிறச்சே கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகினர், அங்க இருக்கிற கோபுரம் கிட்டக்க வருது, தள்ளி பார்த்தா பெருமாள் ஆதிசேஷ பீட்டத்தில் நடுவாக எழுந்துள்ளிருக்கிறார். ஸ்ரீயாசா ஆசீனம் கோவிந்தம் தூராதேவ திருஷ்டுவா, அந்த ஸ்ரீமன் நாராயணனை தள்ளி இருந்து பாக்குறேன். பக்கத்துல நித்தர்கள் முக்தர்கள் எல்லாரும் கை கொடுத்து அழைச்சின் போறார்கள். வைகுந்தன் தமர் என்ன வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் யமர், இவர்களெல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கிறவா என்று நம்ம அழைச்சின் போய் வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, வைகுந்தத்தில் இருக்கிறவள்லாம் ஆச்சரியப்படுறாளாம் இப்படி எத்தனை பேர் வந்துட்டே இருக்கார்களே, அவரவர்களுக்கு பாக்கியமாச்சே அழைச்சின் போய் பெருமானை காட்டி கொடுக்க நம்ம உள்ள நுழைஞ்சு போனால் அவர் நம்மளை வரவேற்று தன் மடியில் அமர்த்தி கொண்டு மெதுவா பக்கத்துல சஸ்பிதமாகூய அழகா புனிச்சிரிப்பு மாறாம தடவி கொடுக்கிறாப்புல பார்த்து கோசி நீ யாருன்னு கேட்பறா. திரும்பத்தா லட்சோப லட்சம் நித்தர்கள் முக்தர்கள், நினைச்சே பார்க்க முடியாத மகான்கள் இங்க யாரெல்லாம் நம்ம பார்த்துருக்க கூட முடியாதோ அத்தனை பேர் அங்க இருக்கார்கள். இனிமே நமக்கு பாபம் கிடையாது, பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, தாகம் கிடையாது. அபகத பாப்மா விஜரஹா விமுர்த்தி விசோகா விஜிகித்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்று 8 குணங்கள் அவரோட நமக்கு சாமியாபத்தி ஏற்பட்டு விடுறது. அப்ப பெருமாள் நம்மளை அணைச்சுன்னு கேட்கிறார், எத்தனையோ நாளா இந்த சுகத்தை நீ பட்டிருக்கலாமே, ஏன் விட்டுட்டு எங்கேயோ சிரமப்பட்டுருக்கே, இதுக்கு எங்கேயோ நீ வந்திருக்கலாமே, ஏன் இத்தனை நாளும் வரலன்னார். நாம பதில் கேட்டோம், தெரியல, உண்மையா கேட்கணும்னா தெரியாது, ஏன் இத்தனை நாள் வரலன்னா தெரியாது. ஆனா இன்னொன்னு கேட்கட்டுமா, இப்பவானு வந்தேனேன்னு சந்தோஷப்பட்டுக்கும், அதுதான் நீ படம். அப்போ நீ ஏன் நேத்திக்கு வரல நேத்திக்கு வரலன்னா, இல்ல இன்னைக்கானு வந்தேனோ இல்லையோ, ஏன் சுவாமி இத்தனை நாளா நீங்க பக்தனாவே பார்த்ததே இல்லையே, இந்த கோவில் உங்களை பார்த்தது இல்லையேன்னா, இன்னைக்கானு பாத்தீரோ இல்லையோ, நேத்தி வரைக்கும் போனது போச்சுப்போ, இன்னிலேருந்து பக்தனா இருக்கணும்னு இப்பதான் சந்தோஷப்பட்டு கொண்டாக வேண்டும். அதை நாம பெருமாள்கிட்ட சொல்லிட்டோம், ஒருத்தனுக்கு தாகம் கையில இளநீர் கொடுத்து தீர்த்தம் சாப்பிடும் சரியா போடும்னார். அவன் அதை வச்சு இந்த மட்டைக்குள்ள ஜலம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாதான் சாப்பிடுவேன்னா, என்னையும் தெரிஞ்சுக்கிறது என்னைக்கு தீர்த்து சாப்பிடுப்போம். ஏதோ கொடுத்தா இளநீரை வாயில குத்தினா தாகம் தீர போறது. இப்போ அதுக்குன்னு ஆராய்ச்சியில இறங்கி தேங்காய் மட்டைக்குள்ள ஜலம் எப்படி வந்ததுன்னு கேட்டா என்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நான் பகவான் ஏதோ இன்னைக்கான வந்தேனே சந்தோஷப்பட்டுக்கணும் என்ன, அவர் நம்மை அணைத்து கொண்டு அப்புறம் முக்தாத்மாக்களோட சேர்த்து விட்டுறாருங்கிறது
சாம்யாபத்தி சாயுஜ்யம்ங்கிறது மோட்சம். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்தடியோடு இருந்தமை கொந்தனர் பொழில் குருவூர் சடகோவன் சொல் சந்தங்கள் ஆயிரத்துள் இவவல்லார் முனிவரே. ஆயிரம் பாசுரத்துல இந்த பத்து பாசுரத்தை வைகுந்தம் போற அர்ச்சிராதி மார்க்கத்தை கண்கூடாக பார்த்து சுவாமி நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். அது ஒரு மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கம். அடுத்த மார்க்கம் கண்ணன் சொல்றார், இது போனவன் திரும்பி வராத மார்க்கம் அர்ஜுனா. சென்றவன் சென்றவன் நசபுனராவர்த்ததே நசபுனராவர்த்ததே. ஆனா திரும்பி வருகிற மார்க்கத்தை பத்தி சொல்றேன். தூமோ ராத்திரி ததா கிருஷ்ணா ஷண்மாசா தட்சிணாயனம் தத்ர சந்திரமசம் ஜோதி யோகி பிராப்ய நிவர்த்ததே. தூமோ ராத்திரி, இப்ப அடுத்த மார்க்கம். இதுல முதல்ல இருக்கிறது தூமம், தூமம்னா இருட்டு. அதுக்கு அடுத்தது இரவு பொழுது, அப்புறம் கிருஷ்ணபக்ஷம், அப்புறம் தட்சிணாயனம், அப்புறம் சம்பத்சரம். மறுபடியும் அதே லோகங்கள். சம்பத்சர லோகத்துக்கு பிற்பாடு அவனவன் விருப்பத்துக்கு போறாங்கிற மாசேபியா பித்ருலோகம். அந்த மாசத்திலிருந்து பித்ருலோகத்தை அடைகிறார். பித்ருலோகத்திலிருந்து ஆகாசம், ஆகாஷா சந்திரமசம். பித்ருலோகத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து சந்திரலோகம். அது வரைக்கும் போலாம். அப்ப பித்ருலோகம் போலாம், ஆதித்ய லோகம் போலாம், சந்திரலோகம் போலாம். ஆனால் திரும்பிதான் வந்து பிறக்க வேண்டும். இது திரும்பி வருகிற இருள் மார்க்கம், அது திரும்பி வாராத அர்ச்சிராதி மார்க்கம். ஆகவே ரெண்டு மார்க்கம் இருக்கு அர்ஜுனா, புரிஞ்சுக்கோ. சுக்கர கிருஷ்ணே கதிஹ்யேதே ஜெகத சாஸ்வதே மதே ஏகையா யாத்தியனாவிருத்தியம் அன்யா ஆவர்த்ததே புனா. சுக்கர கிருஷ்ணே கதிஹ்யேதே, உலகத்திலே இந்த வெளுப்பு மார்க்கம் கருப்பு மார்க்கம் ரெண்டு ரொம்ப நாளா உள்ளது. ஒன்றால் அடைந்தவன் திரும்பி வருவதில்லை, மற்றொன்றால் சென்றவன் திரும்பி வருகிறான். நீ எந்த லோகத்துக்கு போகணும் முடி பண்ணிக்கோ. நைதே ஸ்ருதி பார்த்தஜானன் யோகி முக்கியதி கஷன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுன. இப்ப இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சுட்டு அர்ஜுனா, அடைவதும் வசத்தி, என்னை அடைகிறான், திரும்ப செல்லுவதில்லை, மறுபடியும் சம்சாரத்தில் பிறவி எடுத்து துன்பப்பட வேண்டாம். இது ஒத்தொத்தருக்கு இருக்கு. இதுக்கு யோக்கியத்தை இருக்கிறவர் யோக்கியத்தை இல்லாதவர்லாம் இல்லை. அனைவரும் ஆசைப்படலாம், யாருக்கும் கிட்டும். இது படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், பிராமணன் அப்பிராமணன், எந்த வித்தியாசமும் இல்லை. பெருமான் திருவடிகளே சரணம்னு பற்றினவனுக்கு பாபங்கள் தொலையும். அர்ச்சிராதி மார்க்கத்தில் புறப்பட்டு போகிறான் ஆறும். ஆனா ஒரு ஆசை மட்டும் இருக்கணும் அர்ஜுனா. சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுனா, எப்பவும் நீ யோகியா இருக்கணுங்கிறார். ராமானுஜருக்கு பாஷ்யம் எழுதும் போது அர்ச்சிராதி கதி சிந்தனாக்கியோ யோகா. இங்க யோகம் யோகம்னு கண்ணன் எதை சொல்றாருனால், கண்ண மூடினு உட்கார்ந்து இருக்கிறத மட்டும் சொல்லலே, அர்ச்சராதி மார்க்கத்துல போப்புறோம் போப்புறோங்கிற சிந்தனையோட இருக்கும் யோகம். அந்த யோகத்துல இருக்க இருக்கத்தான் இது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஒரு ஆசை ஊனத்தியாயம் படிச்சார் ஒருத்தர், சாப்பிடணும் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் ஆசைப்பட்டாரோ இல்லையோ, அத போல அர்ச்சராதியிலையும் செல்ல வேணும் செல்ல வேணும்னு ஆசைப்பட வேண்டும். ஒரு மார்க்கம் அர்ச்சராதி மார்க்கம், திரும்ப வருதல் இல்லாத மார்க்கம். மற்றொரு மார்க்கம் தூமாதி மார்க்கம், புண்ணியம் பண்ணிருக்கிறவா போற மார்க்கம், ஆனா திரும்பி வருகிற மார்க்கம். இந்த ரெண்டுத்துக்குள் எது புருஷார்த்தம்னு தேர்ந்தெடுத்து சர்வலோக மகேஸ்வரன் நமக்கு சுவாமி, நம்ம பிதா, நமக்கு சேஷி, நமக்கு படைப்பாளி, அந்த காரணமான பிரம்மத்தோட சேர்ந்திருக்கணும். அந்த சுவாமியோட சேர்ந்து அனுபவிக்கணும். அந்த அனுபவம் நித்தியமான அனுபவமா இருக்கணும். அதுக்கு அர்ச்சிராதி மார்க்கத்துல போகணும். அதுக்கு பாப புண்ணியங்களை தொலைச்சாத்தான் போக முடியும். அதுக்கு சரணாகதி தான் வழி. அப்படியே இந்த ஜீவன் நன்கு தெரிந்து கொண்டு, அப்ப ஒரே தெய்வம் இன்னார்னு புரிஞ்சுட்டோம், அவரை அடைவதற்குண்டான வழியைத்தான் பார்த்தோம். அர்ச்சிராதி மார்க்கம் அவர் கொடுக்கிற மத்த லோகத்தை அடையறதுக்கு மத்த மார்க்கம், ஆனா அவரையே அடைவதற்கு அர்ச்சிராதி மார்க்கம் என்று ரெண்டு மார்க்கங்கள் எதுங்கிறத இன்னைக்கு நாம பார்த்துட்டோம். இனிமே இதெல்லாம் போக விடாம தடுத்துருக்கிறது மூணு குணங்கள்ல மூட ஓட்டிட்டு இருக்கு. சத்தகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள, ரஜோகுண தமோகுணத்தை குறைச்சுனுட்டு சத்துவகுணத்தை வளர்த்து கொள்ள என்னென்ன முயற்சிகளை நாம எடுக்கணுங்கிறத விண்ணப்பம் பண்ணுகிறேன்.